பெண். இன்றைக்கு அவர் மிக உயர்ந்த பொறுப்பு வைக்கக்கூடிய அந்த உயர் தகுதியை பெற்றிருந்தாலும் கூட மதுரை மக்களை பாதுகாக்கின்ற அந்த பணியினை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நாங்கள் பகிர்ந்து கொள்கிற போது அதை உடனடியாக களத்திலே நிறைவேற்றி இன்றைக்கு நம் மாவட்ட மக்களுக்கு பல்வேறு சேவையாற்றி வருகிறார்கள். அதே போல நம்முடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மணிவன் ஐபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு புறநகர் பகுதிகளிலே பாதுகாக்கின்ற மகத்தால் அவரோடு நம்முடைய அரசு சிட்டி இன்ஜினியர் அவர்களும் இன்றைக்கு மதுரை மாநகராட்சி பகுதியிலே முன்மாதிரியானவர்களுக்கு வழங்குகிற அந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய டிஆர்ஓ மாவட்ட நிர்வாகத்திற்கு துணையாக இருந்து செயலர் சகோதரன் அவர்கள், அதே போல நம்முடைய டிடி ஹெல்த் அவர்களும் நம்முடைய டீன் சங்குமணி அவர்களும் தினந்தோறும் நம்முடைய டீன் சங்குமணி அவர்கள் இங்கே மதுரை பாதுகாப்பாக இருக்கிறது, நாங்கள் முழு வேகத்தோடு இருக்கிறோம், குறிப்பாக முதலமைச்சரோடு கொடுக்கிற வழிகாட்டுதலை மிக அழகாக இங்கே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமையன் பி வி ராஜன் செல்லப்பா அவர்களும் இங்கே வருகை தந்து பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு உயிரும் நமக்கு நாம் மதுரை மாவட்டம் முன்மாதிரியாக செயல்பட்டோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறிப்பாக மாண்புமிகு பெரியமலான் என்ற செல்வம் அவர்களும் களத்திலே கிடைக்கக்கூடிய நல்ல பணியினை தலைமை தாங்கி இங்கே வினய் ஐஏஎஸ் அவர்கள், டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐபிஎஸ் அவர்கள், நம்முடைய விசாகன் ஐஏஎஸ் அவர்கள், நம்முடைய மணிவண்ணன் ஐபிஎஸ் அவர்கள், கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா ஐஏஎஸ் அவர்கள், எங்களுடைய மாண்பு கூட்டுறவு உலகத்தை உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கிற கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து ஒட்டுமொத்த மனித குலத்தை காப்பாற்றுகிற இந்த யுத்தத்தை முன்மாதிரியாக தலைமை தாங்கி மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரவு பகல் பாராது ஓய்வின்றி தன்னுடைய மதிநுட்பத்தாலே தன்னுடைய மக்கள் பணியினுடைய அனுபவத்தினாலே கள நிலவரங்களை நேரடியாக அறிந்து பல்வேறு போர்க்கால நடவடிக்கைகளை மனித நேயத்தோடு மேற்கொண்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார்கள். இந்த சவாலான காலத்திலே ஒட்டுமொத்த மக்களை பாதுகாக்கின்ற அந்த நடவடிக்கையிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னின்று இந்த பணிகளை செய்து கொண்டிருப்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். சீனாவில் உள்ள ஊகான் மாகாணத்திலே இந்த நோய் தொற்று உள்ளது என்று அறிந்த உடனே ஜனவரி மாதத்திலேயே இந்த நோயினை கண்டறியும் பரிசோதனை கருவிகள், முழு உடல் கவச உடைகள், மருந்துகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய தீர்க்க தரிசனத்தோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள் என்பது நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். இதுவரை தமிழ்நாட்டிலே இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிற நபர்களின் எண்ணிக்கை இந்த நிமிடம் வரை 969 ஆகும். அதிலே மதுரை மாவட்டத்தை பொறுத்த அளவில் 25 பேர்களிலே 3 பேர்கள் குணமடைந்திருக்கிறார், அதிலே ஒருவர் இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இப்போது நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே மாவட்ட நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுகளோடு, ஏனென்றால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மருத்துவர் என்கிற அடிப்படையில் அவரும் அங்கேயே இருந்து நம்முடைய சங்குவனி டீன் அவர்கள், நம்முடைய இதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் இருக்கிற ஒரு மருதுபாணியன் அவர்கள், நம்முடைய ஜேடி அவர்கள், டிடி ஹெல்த் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மருத்துவ பணியை மிக சிறப்பாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவருடைய அறிவுரையிலே மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மிக இன்றைக்கு இந்த பணியை மேற்கொண்டு இந்த துறையினுடைய செயலர் எல்லாம் இந்த பணிகளை இணைத்து கொண்டு மாண் முதலமைச்சர் எப்படி சிறப்பாக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று இந்த 2% ஒரு சதவீதத்துக்குள்ளாக கட்டுப்படுத்தியது. இது நமக்கு இன்றைக்கு மாண் முதலமைச்சர் எடுத்து வருகிற தொடர் நடவடிக்கையின் காரணமாக இதை கட்டுக்குள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த
வீடு வீடாக கண்காணிப்பு நடத்துவதற்கான விரிவான உள்ளூர் கட்டுப்பாட்டு திட்டம் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் சுமார் 33,000 பணியாளர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இதுவரை 1,660,000 வீடுகளில் உள்ள சுமார் 59,00,000 மக்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டத்திலும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய தலைவராக இருந்து இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்றால், ஒவ்வொரு உயிரும் விலை மதிக்க முடியாதது, ஒவ்வொரு உயிரும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தாகை மந்திரத்தை முன்வைத்து தான் இந்த நடவடிக்கைகளெல்லாம், இந்த கோட்பாடை முன்வைத்து தான் இந்த நடவடிக்கைகளெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 32,371 படுக்கைகள் கொண்ட தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவுகளும் அதிலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் ஹோம் குவாரண்டைன் 2,636, அந்த ஹோம் குவாரண்டைனில் 28 டேஸில் 3,630 பேர்கள் என்று இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் மக்களிடத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையிலே செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நோய் தொற்றை தடுக்கும் பணியிலே தன்னலம் கருதாமல் ஈடுபட்டுள்ள இந்த ஃப்ரண்ட்லைன் ஆஃபீஸர்ஸ், மக்கள் நல்வாழ்வுத்துறை, கண்ணியமிக்க காவல்துறை, போட்டுதற்குரிய வருவாய்த்துறை, அயராது பாடுபடுகிற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அனைத்து களப்பணியாளர்கள், அவர்களுக்கெல்லாம் தேவைப்படுகிற அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் அனைத்துமே இன்றைக்கு வழங்கப்பட்டு இப்பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்களுக்கு ஒரு மாத ஊதியம் கூடுதலாக வழங்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை கொடுத்து, களப்பணியில் ஈடுபட்டுள்ள இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் அவர்களுக்கு முழு மருத்துவ சிகிச்சைகளும், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதிலே 2,00,000 ரூபாய் கருணை தொகையாகவும், அதிலே நாம் விரும்பத்தகாத அந்த உயிரிழப்பு ஏற்பட்டாலும் கூட அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற வகையிலே 10,00,000 ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து நான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அவர்களுடைய இதயத்திலே நம்பிக்கை ஏற்படுத்துகிற பணியில் இருப்பவர்கள் சற்றும் சோர்வடையாமல் பணியாற்றுவதற்கு இந்த அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவிலே மூத்த ஆட்சி பணியாளர்கள் கொண்டு 12 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களுக்கெல்லாம் தனித்தனியாக பல்வேறு பணிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்களே பிரித்து கொடுத்து, ஒவ்வொரு முறை இதுவரை ஏறத்தாழ 2 முறை அந்த மூத்த ஆட்சி பணியாளர்களுடைய ஆய்வுக் கூட்டத்திலே தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த நிலவரங்களை எல்லாம் கேட்டறிந்ததில், அதே போல 3 முறை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு காணொலி காட்சி மூலமாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட நிர்வாகம், மதுரை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கைகளும் அவர்களுக்கு தேவையான அந்த அறிவுரைகளை கொடுக்குறோம். குறிப்பாக இந்த சேலஞ்சிங் டாஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சேலஞ்சிங் டாஸ்க், அதையெல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை நான் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அதேபடி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பாதுகாத்து வருகின்றார்கள். ஆகவே இந்த உயர்மட்ட குழுக்கள் பொறுத்தளவில் இன்னும் இப்போது ஏறத்தாழ ஒரு 10 குழுக்கள், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும், அந்த குழுக்கள் ஜோனல் வாரியாக மண்டல் வாரியாக அங்கேயே இருந்து இங்கேயே தங்கி இருந்து அவர்கள் இந்த நோய் தடுப்பு பணிகளிலே முழுமையான மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்கக்கூடிய அவர்கள் நேற்றைய தினம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து 10 மண்டல அளவிலான சிறப்பு பணிகள் குழுக்கள், அவர்களும் இந்த மூத்த இந்திய ஆட்சி பணியாளர்களும் மூத்த இந்திய காவல்துறை பணி அதிகாரிகளும் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன் முதலாக ஊரடங்கு அமலுக்கு வரும் முன்னரே கொரோனா சிறப்பு நிவாரண தொகுப்பாக 3,280 கோடி ரூபாய், இன்றைக்கு 144 தடை உத்தரவிலே ஏழை எளிய சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரிய நேரத்திலே இதை அளித்து பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்துவிட்ட முதலமைச்சராக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கை பெற்றிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் 36,00,000 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கூடுதலாக 1,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள். மேலும் பல்வேறு அந்த மக்களுடைய நலன் காக்கின்ற திட்டங்களையெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து
இதனை குறிப்பாக மாமூலி இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய லட்சிய திட்டமாக இந்த அம்மா உணவகம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாளொன்றுக்கு 600,000 ஏழை எளியவர்களுடைய பசிப்பினியை துவக்குகிற அல்ல குறையாத அந்த சுரபியாக அன்னதானம் வழங்குகிற ஆலயமாக இன்றைக்கு அம்மா உணவகத்தை மான் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவதற்கு அறிவுரைகள் வழங்கி அதை தானே நேரடி சென்று ஆய்வு செய்து அங்கே பணியாற்றுகிற அந்த ஊழியர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த உணவுடைய தரத்தை ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்து இன்றைக்கு பசிப்பிடித்து இருக்கிற அட்சய பாத்திரமாக அம்மா உணவகத்தை இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் மான் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதேபோல் முதியோர் மாற்றுத்திறனாளி மற்றும் ஆதரவற்ற சுமார் 150,000 நபர்களுக்கு 1,250 சமுதாய உணவு கூடங்களிலே இருந்து உணவு வழங்குகிற அந்த பணிகளையும் இன்றைக்கு மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கிறார்கள். நம்முடைய மதுரை மாவட்டத்திலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கான அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சேகரித்து அந்த பணிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தங்களுடைய வீட்டு வாசலிலே பொதுமக்களுக்கு காய்கறிகள் கிடைக்க வகை செய்யும் உள்ளாட்சித்துறை வேளாண்மைத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை நடமாடும் காய்கறி கடைகள் வாகனங்கள் மூலமாக செலுத்துவதற்கு நம்முடைய மதுரை மாநகராட்சி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதோடு விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 10,000 காய்கறி தொகுப்புகளை மற்றும் பழங்கள் தொகுப்புகளை இன்றைக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து இதுவரை 100,000 மேற்பட்ட அந்த தொகுப்புகளை சேர்த்து கொண்டு சேர்த்திருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது. அது மிக அற்புதமாக நம்முடைய மாநகராட்சி நம்முடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வழிகாட்டுதல் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய வடக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய வழிகாட்டுதல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் பெரியபுல்லான் சரவணன் உள்ளிட்டவருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய மாநகராட்சி இந்த சாதனை விசாரணை ஐஏஎஸ் அவர்களும் அரசு அவர்களும் இதை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அதே போல உரிய விலை கிடைக்கும் வகையிலே அந்த கட்டண விளக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுடைய நலனிலே செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து மத்திய அரசிடம் நாம் பல்வேறு கோரிக்கை வைத்திருப்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசிடம் மாண்புமிகு பாரத பிரதமரிடத்திலே பேசுகிற போது கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். முதலில் 3,000 கோடி அதற்கு பிறகு 9,000 கோடி என்று அதேபோல தேசிய பேரிடர் நிவாரணத்திற்கு 1,000 கோடி என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை பெற்றுத்தருவதிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மதுரை மாவட்டத்திற்கு ஏற்கனவே 3 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல TR-27 அத்தியாவசிய பணிகளுக்காக அவர்கள் உடனடியாக அதை கையாள்வதற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ரெவன்யூ நம்முடைய வருவாய்த்துறையுடைய அரசு செயலாளர் அதுல மிஸ்டர் ஐஏஎஸ் அவர்கள் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவோடு தலைமைச் செயலாளர் உத்தரவோடு நம்முடைய நிதிச் செயலாளர் உத்தரவோடு இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நிதியை பொறுத்தளவில் எந்த விதமான தட்டுப்பாடும் நமக்கு கிடையாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அதே போல அத்தியாவசிய தேவைகளை கிடைப்பதிலும் அதை மக்கள் பெறுகிற போது இந்த சமூக இடைவெளியை கடைபிடிப்பதிலும் அதே போல போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி சுய தனிமையை மக்கள் மேற்கொள்ள செய்வதிலும் ஏறத்தாழ 32,00,000 மேற்பட்டிருக்கிற இந்த மதுரை ஒட்டுமொத்த மாவட்ட மக்களை இன்றைக்கு இந்த ஊரடங்கு உத்தரவிலே ஒத்துழைப்பை தருவதிலே எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் அயராது அந்த விழிப்புணர்வு பணிகளை மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க மாண்பு துணை முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இந்த பணிகளிலே முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் மதுரை மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக இந்த பணிகளை செய்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை மண்ணிய கண்ணியத்திற்குரிய கண்ணுக்கு கண் இணைபோல் இன்றைக்கு மக்களை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை இரவும் பகலும் வெயிலும் மழையும் என்று பார்க்காமல் அதில் அணுவாய்ந்த நமக்கு 2 உயர் அலுவலர்கள் நமக்கு இன்றைக்கு மிக சிறப்பாக மதுரையை முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சங்கங்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நான் முதலமைச்சருடைய கவனத்திலே பெற்று அவருடைய அறிவுரையை கொண்டு வழிகாட்டுதலாக வைத்து கொண்டு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். இப்போது கூட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இன்றைக்கு கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை இன்றைக்கு உள்வைத்திருக்கிறோம் என்பதை சொல்லி இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த தொற்று உள்ளவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்தல் நோய் தொற்று பரவாதிருப்பதற்கான ஊரடங்கு உத்தரவு இந்த ஊரடங்கு உத்தரவினை முழுமையாக கண்காணிக்க காவல்துறையினர் இரவுகள் பாராது பணி செய்து வருதல் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து உறுதி செய்ய சிறப்பு நிவாரணம் ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு கூடுதல் நிவாரணம்
முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு பாதுகாப்பு, வேளாண் பெருமக்களுக்கு கட்டண சலுகைகள், இப்படி பன்முக நடவடிக்கைகளை 37 வருவாய் மாவட்டங்களிலும் மதுரை மாவட்டம் உட்பட சிறப்பாக செய்து வருகிறார்கள் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்து, இனி வருகிற இந்த சவாலான காலங்களையும் வருமுன் காப்போம் என்கின்ற நான் முதலமைச்சர்களுடைய அந்த தாரக மந்திரத்தை வைத்து இன்றைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் மூலமாக நாம் இந்த கொரோனா வைரஸை வீழ்த்துவோம், நாம் ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி மனித குலத்தை காப்பாற்றுவோம், ஒவ்வொருவரும் நாம் இந்த சுய தனிமை மேற்கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து கொண்டு நாம் நம்மை காப்பது என்பது நாம் மனித குலத்துக்கு ஆற்றுகிற சேவை என்பதை சொல்லி இந்த நல்ல நிகழ்விலே மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து இதில் பங்கேற்பதற்கான ஆணை வழங்கியிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி வணக்கம்.